இந்திய சமூக கட்டமைப்பை இந்த நிலைக்கு ஆளாக்கியதற்கு இரண்டு புராண குப்பைகள் இதிகாசங்கள் என்கிற பெயரால் மிகப்பெரிய பாத்திரத்தை வகித்திருக்கின்றன. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த இரண்டு இதிகாசங்களும் தான் இந்திய சமூகத்தை முற்றாக சிதைத்து, சகோதரத்தை சிதைத்து, சுதந்திரத்தை சிதைத்து, தனித்தனி குழுக்களாக காட்டுமாட்டி சமூகங்களைப் போல எந்த தொடர்பும் இல்லாமல் ஆங்காங்கே தனித்தனி தீவுகளாக இந்த சமூகங்களை மாற்றி அமைத்ததில் இந்த இரண்டு இதிகாசங்களுக்கும் பெரும்பங்கு உண்டு. ஆனா அவன் அரிச்சுவடி கூட படித்திருக்க மாட்டான், அவனுக்கு ராமன் லட்சுமணன் கதை தெரியும். பள்ளிக்கூட பக்கம் போயிருக்க மாட்டான், அவனுக்கு மகாபாரதத்தில் ஐந்து அண்ணன்பா தம்பி பஞ்சபாண்டவருடைய கதை தெரியும். அப்படி படிக்காதவர்களின் உள்ளத்திலிருந்து இதை கொண்டு போய் விதைத்தார்கள். குலத்துக்கு ஒரு நீதி என்கிற இந்த சமூக கட்டமைப்பில் குலத்துக்கு ஒரு நீதி, பிறப்பின் அடிப்படையில் உயர்வுத்தார்கள், பிராமணனே எல்லோருக்கும் மேலானவன், உயர்ந்தவன் என்கிற இந்த கதைகளை எல்லாம் கற்பிதமாக நிலைநிறுத்தினார்கள். காங்கிரசில் இருந்து வெளியேறியவர்கள் தனித்தனி கட்சி தொடங்கி காங்கிரசை பலவீனப்படுத்தி விட்டார்கள். மம்தா பானர்ஜி காங்கிரஸ் வாக்கு வங்கியைத்தான் அள்ளி கொண்டு போய்விட்டார். சரத்பவார் காங்கிரசின் வாக்கு வங்கியைத்தான் அள்ளி கொண்டு போனார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வாக்கைத்தான் அள்ளி கொண்டு போனார். காங்கிரஸ் எங்கே பலவீனப்படுகிறது என்றால் காங்கிரஸில் இருந்து வெளியேறி மாநில அளவிலான கட்சியை தொடங்கிய தலைவர்களின் மூலம்தான் முதலில் காங்கிரஸ் தனது வாக்கு வங்கியை இழக்கிறது. அவர்கள் எந்த வாக்கு வங்கியை குறிவைத்து எடுத்தார்கள் என்றால் காங்கிரசுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த நான் தலித்ஸ், நான் பிராமின்ஸ், இடைநிலை சாதிகளின் வாக்கு வங்கிகளைத்தான். காங்கிரசுக்கு இருந்த வாக்கு வங்கிகளை இந்த சாதி இந்து சமூக தலைவர்கள் பிரித்து போகிறார்கள். பாமகவுக்கு போன வாக்குகள் எங்கிருந்து வந்தது? காங்கிரசுக்கு இருந்து போனது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வாக்கு வங்கி என்பது திமுக அதிமுக உயிர்ப்போடு இருக்கிறது, வலுவோடு இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு வாக்கு வங்கி எங்கிருந்து போனது என்றால் காங்கிரசில் இருந்து போனது. அப்ப காங்கிரசுக்கு இதுவரை கிடைத்துக் கொண்டிருந்த தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத, பார்ப்பன அல்லாத சமூகத்தினரின் வாக்கு வங்கிகளை அந்த சமூகத்தில் இருந்து உருவான தலைவர்கள் பிரித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் அகில இந்திய அளவில் தலித்துகளும் பழங்குடிகளும் காங்கிரசுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கு வங்கி காங்கிரசுக்கு போக விடாமல் தடுக்க வேண்டுமானால் தலித் சமூகத்தோடு நெருங்கி பழக வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர்எஸ்எஸ் காரன் ஏன் அம்பேத்கர் கொண்டாடுறாங்கிறதுக்கு எதிர்த்து வந்து ராம்தாஸ் அத்வாலியருக்கும் ராம்தாஸ் பாஸ்வானுக்கும் எல் முருகனுக்கும் பதவியை கொடுத்து அங்கே உள்ளே வைத்திருக்கிறான் என்றால் தலித்துகள் காங்கிரஸை நோக்கி போய்விடக்கூடாது, வேறு கட்சிகளை நோக்கி போய்விடக்கூடாது, அவர்களை தம் பக்கம் ஈர்க்கிற ஒரு உத்தியாக கையாளுகிறார்கள். இன்னொரு முக்கியமான மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, அதிகமா இந்து மதத்திலிருந்து வெளியேறக்கூடிய சமூகம் இந்து பற்று அல்லது கடவுள் பற்று அல்லது அந்த மத பற்று என்கிற உணர்வு இல்லாமல், ஏன்னா சாதியற்றவர்கள் மதமற்றவர்கள், தலித்துகள் யாருன்னா சாதியற்றவர்கள் மதமற்றவர்கள். அவங்க நான்கு ஒன்று தான் இந்து, பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன், இவன் தான் இந்து. பஞ்சவன் வந்து இந்துக்குள்ள அடங்கவே மாட்டான், இந்துக்கள் அல்லாதவர்கள் தான் அவங்க. பஞ்சவர் அப்படிங்கிறது வந்து அஞ்சாம் சாதி அல்ல, இந்த நான்கு வர்ணத்துக்கு எதிர்வெளியில் இருக்கிற சாதி, அடிமையில் இருக்கிற சமூகம். இந்த நான் வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்து நிற்கிற சமூகம் ஆதிகாலத்திலிருந்து கௌரவபுத்தர் காலத்திலிருந்து இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து நிற்பவர்கள், அடிநிலையில் கிடப்பவர்கள் அல்ல, ஐந்தாம் சாதி அல்ல. நான் நாலு பேர் வந்து ஒரே ஒரு ஆள், நீ நாலு பேரா இருந்தாலும் நான் ஒத்தால் நீ எதிர்ப்பேன் என்கிற ஒரு உணர்வை கொண்டவராக இந்த பஞ்சவர்கள் இருக்கிறார்கள். இந்துக்களே அல்ல, சொல்ல போனா இவங்க எதிர்க்க கூடாது. எதிர்க்கிறவங்க யாருன்னா இந்த சர்ணாசிரம கட்டமைப்பை எதிர்க்க வேண்டியவர்கள் சூத்திரர்கள் தான். அது சூத்திரர்களுடைய போராட்டமாக தான் இருக்கணும். ஆனால் அதான் வெற்றி பெறலாம் பிராமணர்கள். எப்படின்னா மோடி அமித்ஷாவும் பிராமின் கிடையாது, ஆனால் அவருடைய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரமாக இருப்பது நான் பிராமின் என்று சொல்லப்படக்கூடிய சமூக பிரிவினர் தான் இந்தியா முழுக்க. மோடி அமித்ஷாவும் பிராமின் கிடையாது, ஆனால் அவருடைய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரமாக இருப்பது நான் பிராமின் என்று சொல்லப்படக்கூடிய சமூக பிரிவினர் தான் இந்தியா முழுக்க. ஆனா அம்பேத்கர் சொல்லிட்டு இருக்கிறான், பிஜேபி போயிருக்கிறான் அது பதவிக்காக.
ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு பிஜேபி இருக்கிறான்னா அப்பட்டமான சுயநலவாதிகள் இந்த சமூகத்தை காட்டி கொண்டு போனார். இருக்க முடியாது. இந்தியாவிலேயே சாதி ஒழிப்பை கொள்கை பிரகடனத்தில் முதல் கொள்கையாக வைத்திருக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி ஒழிப்பு நம்பிக்கை உள்ள உடன்பாடு உள்ள கட்சிகள் இருக்கலாம், இடதுசாரிகள் இருக்கலாம், திராவிட இயக்கங்கள் இருக்கலாம், காங்கிரசிலும் கூட தனிநபர்கள் சாதி ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் ஐந்து முழக்கங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்மொழிந்து இருக்கிறது. அதில் முதல் முழக்கமே சாதி ஒழிப்பு என்பதுதான்.